கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஆகஸ்ட் 5. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. இந்த காரியத்தை நினைவில் கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு உண்டாகும் கஷ்ட நஷ்டங்களை தேவ சித்தம் என்று எண்ண வேண்டும். சகலத்திலும் திருப்தி உள்ளவர்களாக இவை யாவும் நன்மைக்கென்றே இருக்கும் என்று உணர்ந்து தேவனுக்கு விரோதமாக ஒருபோதும் உருமுறுத்துதல் கூடாது. ஒருவேளை தேவன் இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக நம்மை சீர்திருத்தி அவர் சேவைக்குரியவனாக மாற்ற சித்தம் கொண்டிருக்கலாம். நாம் நம்முடைய குறைகளை நிதானித்து அறிய தகுதியற்றவர்கள் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். அதுபோலவே தேவ சித்தத்தை அறியவும் நாம் தகுதியற்றவர்கள் என்பதை நினைவில் கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சம்பவிப்பது நாம் அவருடையவளா இருக்க இது யாவும் தேவ சித்தம் என்று அறிய வேண்டும். எபிரேயர் 1:4-12 என்பது ஆமென்.